ஊருக்குள்ள என்ன ஆகுது, ராம பட்டாபிஷேகம் சூடிக்கு வாங்கும்போது பைசான தாய்மார்களுக்கெல்லாம் கோசலையை போல என் பையன் ராஜாவா போறான்னு கோசலையை போல எல்லா தாய்மாரும் சந்தோஷப்பட்டாங்களாம். அந்த ஊரில் இருக்கிற அந்தணர்கள்லாம் தன்னுடைய சீடன் ராமனே வந்து முடிச்சு விட்டுக்கிற மாதிரி வசிஷ்டரை போல சந்தோஷப்பட்டாங்களாம். சின்ன வயசு பொண்ணுகள்லாம் சீதையை போல ராம முடிச்சு விட போல சந்தோஷப்பட்டாங்களாம். ஆனால் சீதையோ திருமகளைப் போல சந்தோஷப்பட்டாங்களாம். அந்த ஊரில் படிப்பறிவும் பட்டறிவும் உள்ள பெரியவங்கள்லாம் தசரதனை போல் சந்தோஷப்பட்டார்கள்னா. மாதர்கள் கற்பின் மிக்கார் கோசலை மனதை ஒத்தார் வேதியர் பதிட்டன் ஒத்தார் வேறுள்ள மகளிரெல்லாம் சீதையை ஒத்தார் அன்னாள் திருவனை ஒத்தாள் அவ்வூர் சாதுகை மாந்தரெல்லாம் தயரதன் தன்னை ஒத்தாருங்களாம். பட்டாபிஷேகத்துக்கு வேலை நடந்துருக்குது, போய் ராஜாவை கூட்டிவான்னு சொல்லிட்டு வசிஷ்டர் வந்து சுமந்திரன் அனுப்புகிறாரு. சுமந்திரன் நேராக போகிறாரு, போய் கைகை வீட்டில் ராஜா இருக்கிறாரு. கூப்பிட போனால் வாசலில் இந்த அம்மா நிற்கிறாங்க, தசரதன் உள்ள மயக்கமாக கிடக்கலாம். வாசலில் உடனே நீ போப்பா போய் நீ ராமனை கூட்டி வா அப்படின்னு சுமந்திரன்கிட்ட இந்த அம்மா சொல்கிறான். ராமனை கூட்டினோடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம், பட்டம் சூட்டிக்கு போகிற ராம செல்ல புள்ள இல்லையா, அவன் ஆசீர்வாதம் பண்ணத்தான் கூப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வேகமாக போய் சுமந்திரர் ராமனை கூட்டி வரார். ராம இங்கே வந்த உடனே நேராக அம்மா கால் கொடுக்குறான், எடுத்தான் கட்டி பிடிச்சான். ராசா ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் ஐயன் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, நீ தப்பாக நினச்சிக்க மாட்டேன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ணா என்ன சொல்லுங்க அப்படின்னா, ஆடிசூழ் உலக இயலாம் வரதனி ஆள நீ போய் தாளுறிஞ்சடைகள் தாங்கி தாங்க அரும் தவமே கொண்டு பூழிவெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு இரண்டாண்டில் வா என்று இயம்பினான் அரசன் என்றாள்னா. தம்பி நாடாளட்டு, நீ உத்தராட்சி கோட்டையை மாட்டிட்டு காவியோட தரிசி காட்டுக்கு போய் புண்ணிய நதி ஆடி 16 வருஷம் காணும். உங்கள் அப்பா சொன்னாப்பா நான் சொல்ல. ஐயையோ என்னம்மா நீங்கள், அப்பா சொன்னா என்ன அம்மா சொன்னா என்ன, என் தம்பி பரதன் நாடாண்டா என்ன நாண்ட என்ன, நான் இப்போவே காட்டுக்கு போகிறேம்மா அப்படின்னு. இப்போது இந்த வினாடியில் ராமனுடைய முகம் எப்படின்னு சொல்கிறான்னா, அவன் எப்பவுமே தாமரை மலரை போன்ற முகம், அவனுக்கு ராமன் முகம் தாமரை மலரை போனது. தாமரைனா காற்றால் பூத்த தாமரை நல்லா இருக்குமா, அது சாயங்காலம் கொஞ்சம் வாடித்தானே இருக்கும். ஆனால் நீ காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே அப்போத்தான் பூத்த செந்தாமரம் மாதிரி அவன் முகம் மலர்ச்சியாகுதுன்னு சொல்கிறான். இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதே யாரும் எப்ப அரும் குணத்தி ராமன் திருமுக செவி நோக்கில் ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமர இணை வென்றதம்மான். அவ்வளவு செழிப்பாக இருந்துச்சுன்னா எங்கள் அம்மாக்கார் என்ன பண்றா, கோசலை சரி இன்னத்துக்கு பட்டாபிஷேகம் சூடியிருப்பாங்க, பையன் ராமன் வந்து தேரில் வந்துட்டு இருப்பான், வெண்கொட்டை கூட பிடிப்பாங்க, ரெண்டு சைடில் சேடி பொண்ணுங்க வந்து வெம்பிஞ்சாமல் வீசுவாங்க, ஜே ஜேனு பையன் குதிரையில் வருவான்னு நினச்சிருந்தா விதி வந்து வழிகாட்ட தர்ம கைகட்டிட்டு பின்னாடி வந்த மாதிரி தனியாளாக ராமன் வர்றான். குழைக்கின்ற கவரையின்றி கொற்ற பெண் குடையமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கு ஏக மழைக்குன்றம் மனையான் மௌலி கவித்தனன் வருமென்றென்று தழைக்கின்ற உள்ளத்தன்னாள் முன் ஒரு தமையன் சென்றான்னா. என்ன ராசா தனியாக வர்ற, ஒன்றும் இல்லைம்மா பரதன் தான் முடிச்சு விட்டிக்கு போகிறான்னா. ஏயா என்னாச்சு, நம்ம வம்சத்தில் பெரிய பையன் தானே முடிச்சு விட்டிக்கணும்னா. இல்லை இல்லை அது வந்து அப்பா சொல்லிட்டாராமா, அது சரி தப்பில் தான், பரதன் வயசில் நீ பெரியவனாக இருந்தால் கூட உன்னை விட 3 மடங்கு பரதன் நல்லவன், அவன் நாடாண்டால் தப்பு இல்லை, நீ கூட மாடுறதுவனுக்கு ஒத்தாசை பண்ணா. இல்லைம்மா அது நான் செய்ய முடியாது. ஏப்பா என்னன்னா, நான் 14 வருஷம் காட்டுக்கு போனான். என்னடாப்பா சொல்கிறேன்னா, இது எங்கள் அப்பா தான் சொன்னான்னா. ஆடா உண்மையிலேயே உங்கள் அப்பா சொன்னானா, என்னடா இப்படி பண்ணிட்டானான்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக அழுது மயக்கம் அடைஞ்சு மயக்கம் தெரிஞ்சோன்னா தேடி பிடிச்சி தசரன் இருக்கிறது போனால் வசிஷ்டன் கூட வராரு. ரெண்டு பேரும் போகிறாங்க, தண்ணி தெளித்து பெரியவரை அனுப்புகிறாங்க. விழுந்த உடனே வசிஷ்டர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத சக்கரவர்த்தி, அது சும்மா தமாஷுக்கு தான் வந்து கையை சொல்லியிருக்கிறா, நிச்சயமாக வந்து ஆட்சி பொறுப்பு வந்து ராமங்கிட்டே கொடுப்பா அப்படின்னா லேசாக கண்ணை முடிச்சு பார்க்குறா தசரதன், உன்னை கையை இந்த வேலையில் வச்சுக்காத, சத்தியம் தவறுன நான் இப்போ உசுர விட்டுருவேன் மிரட்டுறா. இப்போ சொல்கிறான், கண்ணு முழிச்சு பார்த்தா கண்ணே அவிஞ்சு போகிற அளவுக்கு கொடுமையான வெயில் அடிக்கிற அந்த காட்டுக்கு வரம்ங்கிற பேரால் என் கண்ணின் மணி ராமனை அனுப்பி என் நெஞ்ச புழந்தட்டி அடி பழிகாரி, இனிமேல் என்னடி நடக்க போகுது, நான் செத்து ஒழிகிறேன், அதுக்கப்புறம் உன் தாலி கைத்தை அறுத்து உன் பையன் முடிசூட்டிக்கும் போது அவனுக்கு காப்பாக கட்டி விடுறீங்கிறான். விழிக்கும் கண் வேறில்லா வெங்கான் என் கான் முளையை சுழிக்கும் வினையால் ஏக சூழ்வாய் என்னை போல்வாய் பழிக்கும் நானாய் மானா பாவி இனி என்பல
உன் கழுத்தின் நான், உன் மகற்கு காப்பின் நானாம் என்றான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அம்மா வந்து கையை வந்து காட்டுக்கு போன்னு சொன்னதுக்கப்புறம் ராம தசரனை பார்க்கவே இல்லை, அவன் கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. பையன் பார்க்க மாட்டான் தெரியுது, தசர சக்கரவர்த்திக்கு ஞாபகம் வந்தோடனே, அடைய ராசா, ராமா, நான் தானப்பா உன்னை ஆட்சி பொறுப்பேற்றுக்கு சொன்னேன், இப்போ நானே உன்னை காட்டுக்கு போய் சொல்ல முடியும், ஆகிப்போச்சு ஐயா. நிஜமாக நீ காட்டுக்கு போக போறியா? நீ காட்டுக்கு போனேன்னா அதை பார்க்குற வலிமை எனக்கு இல்லைப்பா, நீ காணக போனானா வானக போயிடுவேன் சொல்கிறான். பொன்னின் முன்னம் ஒளிரும் பொன்னே, புகழின் புகழே, மின்னின் மின்னும் வரிவிற்குமரா மெய்யின் மெய்யே, என்னின் முன்னம் வனம் நீ அடைதற்கு எளியேன் அல்லேன், உன்னின் முன்னம் புகுவன் உயர் வானகம் யான் என்றான். இப்படி அழுகிறான், ஊரே அழுகுது. எப்படி அழுகுது? மாடு அழுகுது, பசு அழுதா பசு கூட கண்ணு குட்டி அழுகுது, அப்போத்தான் பூத்த பூ அழுகுது, நீர்வாழ் பறவைகள் அழுகுது, கானகம் அழுகுது, யானைகள் அழுகுது, தேர் எடுத்துட்டு போற குதிரைகள் அழுகுதுங்கிறான். ஆவும் அழுத அதன் கன்று அழுத, அந்தளர்ந்த பூவும் அழுத, புனல் புல் அழுத, கல்லொழுகும் காவும் அழுத, களிறு அழுத, கால் வயப்போர் மாவும் அழுத, அம்மன்னவனை மாணவே. எல்லாம் அழுதுட்டுருக்குறாங்க. லக்ஷ்மணனுக்கு செய்தி கிடைக்குது, டேய் உங்கள் அண்ணன் வந்து பட்டம் சூட்டிக்கலடா, விஷயம் தெரியுமா உனக்கு அப்படின்னு. என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி உங்கள் சித்தி இந்த மாதிரி வேலை காட்டி விட்டாவ, ராமனை காட்டுக்கு போச்சு விட்டு, எது எங்கள் அண்ணன் பட்டம் சூட்டிக்கிடாதா, என்னடா பேசுகிறீங்க, சிங்க குட்டிக்கு பதப்படுத்தி வச்ச விசேஷமான உணவை கேடு கட்டா நாய்க்குட்டிக்கு வைக்கணும் நினைக்கிறாளா, இது என்ன பொம்பளை ஆவா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷத்தை பொங்கி பொங்கி வருது கோவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவர் பாட்டில். சிங்க குருளைக்கு இடும் தீஞ்சுவை ஊனை, நாயின் வெங்கன் சிறுகுட்டனை ஓட்ட விரும்பினாலே, நங்கைக்கு அறிவிந்திரம் நன்றுது நன்றுது என்ன, கங்கைக்கு இறைவன் கடக்கை உடைத்து நக்கான். சுமத்திரகிட்ட ராம வந்து, அம்மா நான் காட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன், செய்தி கிடைக்குது தம்பி தகராறு பண்ணியிருக்கான் ரோட்டில் அப்படின்னு. வழியில் பார்க்குறான், பார்த்தனே, என்னடா தம்பி நீ நல்ல பையனாச்சே, அனாவசியமாக கோபமெல்லாம் பட மாட்டே, என்னையா என்ன ஆச்சு அப்படின்னா, ஏதாவது விஷயம் இதுதான் அண்ணா, ஏப்பா ஆற்றுல தண்ணி போகலன்னா அது ஆத்தோட குத்தமாப்பா, வரம் கொடுத்தவங்க ஒப்பா தப்பும் இல்லை, வரத்தை கேட்டு வாங்கின நம்ம அம்மா தப்பும் இல்லை, நம்ம தம்பி பரதன் தப்பும் இல்லை, விதி விளையாடுது ஐயா, அதுக்கு எதுக்காகையா கோச்சுக்கிற அப்படிங்கிறான். நதியின் பிழை அன்று நரும்புணல் இன்மை, அற்றே பதியின் பிழை அன்று பயந்து நம்மை புழந்தால், மதியின் பிழை அன்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை, நீ இதற்கென்ன வெகுண்டதென்றான். அப்படி ஒரு சமானமாகி லக்ஷ்மணன் வீட்டுக்கு போகிறான், அம்மாக்காரி சுமித்திர பார்க்குறா, தம்பி ராம காட்டுக்கு போதுன்னு முடிவு பண்ணிட்டான், ராமனுக்கு காடு பிடிச்சி போனால் அப்புறம் உனக்கு பிடிச்சி போகணும், ராம எங்கே இருக்கிறானோ அதுதான் உனக்கு அயோத்தி, உன் மேலே உசுரையே வச்சுருக்கிற ராமனை தசரத சக்கரவர்த்தியாக நினச்சிக்கோ, நாடாள வேண்டிய பையன் காட்டுக்கு போகிறான்னு தெரிஞ்சு கூட உயிரை விடாமல் பொறுமையில் பூமாதேவியமாக இருக்காளே கோசலை அவளை சீதையாக நினச்சிக்க, இனிமேல் லேட் பண்ணாத சீக்கிரம் கிளம்பு, அண்ணனுக்கு தம்பியாக போகாத அவனுக்கு சேவகனாக போ, 14 வருஷம் அண்ணனுக்கு கூட மாட ஒத்தாசை பண்ணு, அண்ணனுக்கு ஆபத்து வந்தால் முதல் நீ செத்துப்போ, முதல் நீ செத்துப்போ, அண்ணன் வந்தா வா, அண்ணனுக்கு ஆபத்து எப்படிப்பட்ட தாய் நினச்சி பாருங்க, அண்ணனுக்கு ஆபத்து வந்தால் முதல் நீ உயிரை விட்டுறணும், அண்ணன் வந்தால் மட்டும் கூட சீக்கிரம் கிளம்புங்கிறான். ஆகாத தன்றால் உனக்கு வனம் இவ்வயோத்தி, மாகாதல் இராமன் நம் அன்னவன், வையம் ஈந்தும் போகாத உயிர்த்தாயர் நம் பூங்கொழ் சேதை என்றே ஏகாய், இனி இவ்வையின் நித்தலும் ஏதம் என்றாள்னா. இவன் புறப்படுறான், அங்கே போய் நம்ம அம்மணி இப்போ தான் கல்யாணம்மணி, இந்த மஞ்சள் சடை கூட காஞ்சிருக்காது அவளுக்கு சீதைக்கு, அவகிட்ட போய் உனக்கு விஷயம் தெரியுமா, என் தம்பி பரத நாடால் போகிறான், நான் அப்படியே கொஞ்சம் சௌகரியமாக காட்டுக்கு போய் 14 வருஷம் இருந்துக்கலான்னு இருக்கிறேன், நீ அம்மா கூட அப்படியே வீட்டில் ஒத்தாசை கூட மாட இருங்கிறான். பொறியில் எம்பி புவி புறப்பான் புகழ் இருவர் ஆணையும் ஏந்தினேன், இன்று போய் கருவி மாமழை கட்டடம் கலந்து யான் வருவன் ஈண்டு நீ வருந்தலை என்றான். அவன் சீதை சொன்னால் நான் கூட வர்றேன் அப்படின்னா, என்ன பைத்தியகாரமே பேசுகிற, என்ன மைசூர் பிருந்தாவனமா அது, எங்கே பார்த்தாலும் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு இருக்கு, பூங்காவனம் இருக்கிறதுக்கு கொடுமையான காடுமா அது, கொடுமையாக அறக்கிற மாதிரி மலைகள்லாம் இருக்குது, அடர்ந்து பறந்த காடு கல் முனையாக இருக்குது, ராத்திரி 12 மணி கூட அறக்க காய்ச்சி ஊற்றுற மாதிரி கொதிச்சு போயிருக்கு மண்ணு பாறையும்,
பூ போன்ற பாதங்களை வச்சுட்டாங்க நடக்க முடியாதுமா சொன்னா கேளுமாங்கிறான். வல்லறக்கரின் மால்வரை போய் விழுந்து அல்லறக்கின் உருக்கடல் காட்டு அதர் கல்லறக்கும் கடுமை அல்ல நின் சில்லற குண்ட சேவடி போது என்றான். சொன்னா என் மேல உனக்கு அன்பும் இல்லை பரிவும் இல்லை கருணையும் இல்லை. இந்த ஊழி காலத்து சூரியன் எரியுங்கிறாங்க, என்னையா பெரிய சூரியன், உன் பிரிவு அதை விட சுடுங்கயா. பரிவிகந்த மனத்தோடு பத்தில்லாது ஒருவுகின்றனை ஊழி அறுக்கணும் எரியும் என்பது யாண்டுடையது ஈண்டு நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்றாள்னா. என்னடா இது, இந்த முல்லைப்பூவும் கடல் முத்து எல்லாம் கூட உன் பல்லளவுக்கு வெண்மையாக இருக்காதம்மா, நீ விளைவை பற்றி கவலைப்படாமல் வரேன்னு சொல்கிற, நீ வரதுனால எனக்கு ஏகப்பட்ட துன்பம் வரப்போகுது அப்படிங்கிறான். முல்லையும் கடல் முத்தும் எதிர்ப்புனும் வெல்லும் வெண்ணகையாய் விளைவு உண்ணுவாய் அல்லை போத அமைந்தனை ஆதலின் எல்லையத்த இடர் தருவாய் என்றான். அப்போ நான் கூட வந்தால் உங்களுக்கு துன்பம் வராட்டி இன்பமா, நீ ஏதோ நினச்சிட்டு போயா, எந்த பொம்பளை சொன்னு கேட்பா. அன்னைக்கே அவள் கேட்கல, எங்கே போல நான் கூட வருவேண்டா, அயோத்தி வேணா ஆள் வேணா நேராக போனால் உத்தராட்சிக்கோட்டை மாட்டினா சா காவி உடையது காட்டிக்கிட்டு ரெடி ஆகிட்டாவோ. ரெடி ஆனால் முன்னாடி லக்ஷ்மணன் போகிறான், நடுவில் ராமம் போகிறான், பின்னாடி சீதை வர்றான். சீரை சுற்றி திருமகள் பின் செல்ல மூறி விற்கை இளையவன் முன் செல்ல காரை ஒத்தவன் போம்படி கண்ட அவ ஊரை விட்டது உணர்த்தவும் ஒண்ணுமோ. இப்படி மூணு பேர் காட்டுக்கு போகிற பார்த்து ஊரே வேதனைப்படுதுங்கிறான்.